வலைக்கும் பெண் குழந்தைகளுக்கு காது குத்துக்கு அனுமதி உண்டா இல்லை என்றது தெளிவாக செலுத்தாரு. சகோதரி, காது குத்துறது சம்பந்தமா கேள்வி கேட்டிருக்காங்க. பெண்கள் காது குத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த காது குத்துதல் என்கிற காரியத்தை பொறுத்தவரை நம்ம சமூகத்தில் எப்படி நடைபெறுகிறதுன்னா, காதிலோ அல்லது மூக்கு குத்துறதா இருந்தாலும் காதில் ஒரு துளை இட்டு அதில் ஆபரணத்தை அணியக்கூடிய நடைமுறை தான் நம்ம நாடுகளில் இருக்கு. அதே போல மூக்கு குத்துறதுன்னா மூக்கில் ஒரு துளை இட்டு அதில் ஆபரணத்தை அணிந்து கொள்ளக்கூடிய நடைமுறை தான் நம்ம சமுதாய மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அப்ப நீங்க எந்த அம்சத்திற்கு மார்க்கத்துல பார்க்க வேண்டும் என்றால், காதல ஒரு துளை இட்டு அதுல ஆபரணத்தை அணிந்து கொள்வது மாதிரியான ஒரு செயலுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதை பொறுத்தவரை இந்த காதல துளையிடுவது அல்லது மூக்கில் துளையிடுவது மாதிரியான காரியம் எல்லாம் குரான் அடிப்படையிலையும் ஹதீஸ் அடிப்படையிலையும் பார்க்கும் போது நம்முடைய மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட காரியமாகத்தான் பார்க்கப்படும். ஏன் அது தடை செய்யப்பட்ட காரியம்? இறைவனுடைய படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக ஆதாரங்களின் அடிப்படையில் இது இந்த காரியம் பார்க்கப்படுகிறது. நீங்க பாருங்க, திருமறை குர்ஆன்ல ஷைத்தான் மக்களை எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது ஷைத்தான் சொல்லுவானும், அவர்களுக்கு நான் பல்வேறு விதமான குழப்ப எண்ணங்களை ஏற்படுத்துவேன், உல ஆமுர் அண்ணகும், மேலும் அவர்களுக்கு நான் பல்வேறு தீய காரியங்களை கட்டளையிடுவேன் அப்படின்னு ஷைத்தான் மக்களை எப்படியெல்லாம் வழிகெடுப்பேன் என்பதை சொல்றான். அவனுடைய வாக்கு மூலத்தை அல்லாஹ் பதிவு செய்யறான், நான் இப்படி இப்படிலாம் வழிகெடுப்பேன்னு ஷைத்தான் சொல்வதை அல்லாஹ் அவனது வாக்கு மூலமாக திருமறை குர்ஆன்ல பதிவு பண்றான். அதுல ஷைத்தான் ஒண்ண சொல்றான், அவர்கள் தங்களுடைய இறைவனின் படைப்பை மாற்றத்தை ஏற்படுத்தும்படி செய்வேன், அல்லாஹுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்தும்படி அவர்களுக்கு நான் தூண்டுவேன் என்பதாக ஷைத்தான் சொல்வதை அல்லாஹ் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறான். அப்ப என்ன விளங்குகிறது? இறைவனினுடைய இயற்கையான படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது ஷைத்தானின் செயல். ஷைத்தானை இதை இதையெல்லாம் பண்ணுவேன் என்பதை அவன் பட்டியல் போடும் போது அவங்களுக்கு நான் தீயதை அழகாக்கி காட்டுவேன், அவர்களுக்கு பல்வேறு தீய காரியங்களை கட்டளையிடுவேன். அதில் ஒன்றாக அல்லாஹ்வின் படைப்பில், இயற்கையான படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும்படி செய்வேன். கண்டிப்பா மக்களை இந்த ரீதியில வழிகெடுப்பேன் சொல்லி ஷைத்தான் சவால் விடுறான். அப்ப பாருங்க, இது இந்த காது குத்துதல் என்கிற காரியம், மூக்கு குத்துதல் என்கிற இந்த ஒரு செயல்பாடு அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குதா இல்லையா? ஓட்டை இல்லாத ஒரு பகுதியில் ஓட்டையை போடுதல் என்பது அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துறது தானே. துளை இல்லாத ஒரு பகுதியில போய் ஒரு துளையை போடுறது அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துறது தானே. ஷைத்தானுடைய செயலே அதுதானே. கேட்டா அளவு காண்டி செய்யறோம் அப்படிங்கிறாங்க, அதைத்தான் ஷைத்தான் செய்வான். பாவமான காரியத்தை செய்ய வைத்து அதை அழகாகி காட்டி தருவான். ஷைத்தானை பொறுத்தவரை மனிதர்களினுடைய தீய செயல்களை, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்களை அழகாக்கி காட்டுவான். இது 100% காது குத்துறதுக்கு தான் பொருந்தது. தர்கா வழிபாட்டுக்கு பொருந்துவதை விட, விபச்சாரத்திற்கு பொருந்துவதை விட, இன்ன பிற பாவமான காரியங்களுக்கு பொருந்துவதை விட அவர்களது செயல்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுவான் என்கிற இந்த சொல் காது குத்துறதுக்கும் மூக்கு குத்துறதுக்கும் ரொம்ப பொருந்தி போகுது. ஏன் இல்லாத ஒரு பகுதியில் ஓட்டையை போடுறாங்க, கம்மலை குத்துறது சூப்பரா இருக்கு, அழகா இருக்குன்னு அவங்களே சொல்லிக்குவாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதானே ஷைத்தான் செய்வான், அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்த வைத்து உனக்கு அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிடுவான். பாவமான காரியங்களை எல்லாம் நம்மை செய்ய தூண்டுவது இது உனக்கு அழகாக இருக்கிறது என்று சொல்லித்தான் தூண்டுவானோ. அப்ப இது ஷைத்தானுடைய வேலை இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கட்டுமாக. பச்சை குத்திவிடக்கூடிய பெண்களை ரசூலுல்லாஹ் சபித்தார்கள், பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்களையும் அல்லாஹ்வின் தூதர் சபித்தார்கள். அந்த வரிசையில இறைவனுடைய இயற்கை படைப்பில் யார் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று கூறி சாபத்தை வேண்டி பிரார்த்தித்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துறதா இல்லையா அதை மட்டும் தான் பார்க்கணும். இல்லாத ஒரு இடத்துல ஓட்டையை போடுறது அதுதானே செய்யுது. இப்ப கையில இங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு எதையாவது ஒண்ணு அழகு போ, ஒரு ஆம்பளை அழகுபடுத்திக்கிட்டா என்ன சொல்லுவியா? கிறுக்கன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கையில இந்த பகுதியில ஒரு ஓட்டையை இங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு நான் ஒரு அழகு காமெடி ஒண்ணு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சொம்பு மாதிரி ஒரு பொருளை தொங்கே போறேன்னு வைங்க, கிறுக்க இன்னும் அல்லாவுடைய படிப்பு இப்படி ஆக்கிட்டான்னு சொல்லுவோமா இல்லையா? இதே பார்வை தானே இதற்கும்.
இது காலகாலமா நமக்கு பார்த்து பழகினதுனால பெருசா தெரியல. இது புதுசா உள்ள எதையுமே எந்த ஒரு பாவமான காரியத்தையும் புதிதாக செய்யும் போதுதான் விகாரமா தெரியும். அதே பார்த்து நாள்பட்ட நாள்ல பழகி போச்சுன்னா தப்பா தெரியுமா விகாரமா தெரியுமா? தெரியாது. அப்ப காது குத்துதல் என்பதெல்லாம் இது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய படிப்புல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் இது. இது காலம் காலமாக நம்ம பார்த்து பழகிவிட்ட காரணத்தினால இது நமக்கு தப்பா தெரியல. இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். இது ஷைத்தானினுடைய ஒரு செயல். இது ஷைத்தான் இத்தகைய காரியங்களுக்கு தூண்டுவான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி தருகிறது. நபியல் நாயகம் இது போன்ற காரியங்களை சபித்திருக்கிறார்கள், அதை நம்ம விளங்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துறதுன்னா இது மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் பொருந்தும். ஒருவருக்கு ஏதேனும் ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோய்க்காக ஒருவர் அறுவை சிகிச்சைன்னு போறாரு. இப்ப ஒரு தாடை இறங்கி கீழ் தாடை இறங்கி இருக்கலாம், இது அறுவை சிகிச்சைன்னு போய் சரி பண்றாரு. பல்கள் எல்லாம் ரொம்ப இதா இருக்கு, மோசமா இருக்கு, அதை அறுவை சிகிச்சை செய்து சரி பண்றாரு. அப்ப இயற்கைக்கு மாத்தமாக ஒரு குறையாக நோயாக கொண்டு இருக்குமே ஆனால் அந்த பாதிப்பை சரி செய்வது அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துவது ஆகல். ஏன் அதற்கு ரசூலுல்லாஹ்வே அனுமதி கொடுத்துட்டாங்க. அது மாதிரி நோய் போன்ற பாதிப்புகள் இருக்கும் போது அல்லாஹ்வின் தூதரை பொறுத்தவரை நோய் போன்ற காரியங்களுக்கெல்லாம் அதை சரி செய்து கொள்வதற்கு நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இந்த பல்லு மோசமாக இருப்பது அது மாதிரியான இன்னப்பிற காரியங்கள் அதற்கெல்லாம் மார்க்கத்தில் தெளிவான அனுமதிகள் பல்வேறு சந்தர்ப்பங்கள் ரசூலுல்லாஹ் கொடுத்த அனுமதிகள் ஹதீஸ்கள்ல இருக்கு. அதனால நோய் என்று இருக்குமே ஆனால் அதற்காக வேண்டி நம்ம ஒரு ஆபரேஷன் பண்றோம், அதற்காக நம்முடைய சீரமைப்பு காரியத்தை செய்யறோம்னா அது தப்பாகாது, அது அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துவது ஆகாது. அழகுக்காக வேண்டி செய்யறது நல்லா தான் இருக்கும், அதை போய் உட்கார்ந்துட்டு நான் அழகுபடுத்த போறேன்னு சொல்லி செய்தால் அது தப்பு, அது மார்க்கத்துல கண்டிக்க தகுந்தது. காது குத்துதல் மூக்கு குத்துதல்னா அந்த வகையில உள்ளதுதான், அதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம். அது ஆல்ரெடி குத்தி இருக்கிறவங்க என்ன செய்ய அப்படி ஒரு கேள்வி வருமா? காது குத்த கூடாது, சரி ஆல்ரெடி நாங்க குத்தி இருக்கிறோம், அறியாமை காலத்துல குத்தினோம், அறியாமை காலத்துல குத்தி இருந்தால் அது போன்ற இந்த சட்டங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பு குத்தி இருந்தா என்ன செய்வது அப்படின்னா அதற்கும் ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடிகிறது. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டங்களில் பெருநாள் தொழுகையில சஹாபிய பெண்மணிகள், அதில் பங்கேற்கக்கூடிய சஹாபிய பெண்மணிகள் பல்வேறு பொருட்களை தான தர்மமாக வழங்குவார்கள் என்று பார்க்கிறோம். அதுல இது போன்ற தங்களுடைய அணிகலன்கள் காதுகளில் இருப்பவைகளையெல்லாம் கலட்டி தர்மம் செய்வார்கள் என்று புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருக்கிறத பார்க்கிறோம். இதை இரண்டு விதமாகவும் புரியலாம். ஒன்று, இந்த தடையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்வதற்கு முன்னால் உள்ளது அப்படின்னு விளங்கலாம். அல்லது ஆரம்ப காலகட்டங்களில் குத்தியவர்கள் அதுல ஒரு ஓட்டம் இருக்கணும், அந்த ஓட்டத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஆல்ரெடி அறியாமை காலத்துல குத்திட்டோம், தப்பா போயிருச்சு, பாவம் தான் அது, அது குத்தின செயல் இருக்கத்தான் செய்கிறது. அதுல நம்ம ஆபரணத்தை அணிவதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு துளையில் நம்ம ஒரு ஆபரணத்தை போடுவதனால அது வரம் மீறிய ஒரு குற்றமாகவோ தவறான ஒரு காரியமாகவோ பார்க்கப்படாது. புதுசா ஓட்டையும் தான் போடக்கூடாது. என்ன காரியம் தப்பு? நீங்க ஹதீஸின் அடிப்படையில காது குத்துதல் கூடாதுன்னு சொல்றோம்னா எதை கூடாதுங்கிறோம்? அதுல கம்மலை மாற்றதே கூடாதுங்கிறோம். இந்த இடத்தில் கம்மல் போடக்கூடாது அப்படியா? இந்த இடத்துல கம்மல் போடலாம், அது தப்பு கிடையாது. இந்த இடத்துல ஒட்டு கம்மல்லாம் இருக்குதான் செய்யுது. ஓட்ட போடாம இந்த இடத்தில் எத்தனை பத்து கம்மல் வளைச்சு வளைச்சு கூட போடலாம். இப்ப பேசணுங்க சொல்லி காதே தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட பொம்பளைங்க கம்மலை குத்திட்டு தான் ஓட்ட எடுத்துக்கிட்டு அலையிறாங்க. அது மாதிரி இருப்பதை நம்ம இந்த இடத்துல ஆபரணத்தை அணிவதே தப்பு இல்லை. எது தப்புனா இந்த இடத்தில் ஓட்டை போடுவதுதான் தப்பு. போட்ட ஏற்கனவே போட்ட ஒரு ஓட்டம் இருக்குது, அதில் ஆபரணத்தை அணிஞ்சே தப்பு இல்லை. ஏன் ஆவணத்தை அணிவது தவறு கிடையாது, துளையிடுவது தான் கூட, அதுதான் அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துறது. துளையிடுவது அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துவது ஆகும். அப்ப அறியாமை காலத்துல மார்க்கம் இந்த காரியங்களை எல்லாம் தடுத்திருக்கிறது. இது இறைவனுடைய படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்பதை அறிவதற்கு முன்பாக காதுகள்ல மூக்குல ஒரு துளையை நாம் இட்டிருப்போம் ஆனால் அந்த துளை பிற்காலத்தில் நம்ம விளங்கிட்டோம், திருந்திட்டோம், சரி அது ஒரு ஓட்டம் அப்படிதான் இருக்கும், அது சீராகாதுன்னா அதுல நாம் ஆவணத்தை அணிந்து கொள்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இல்ல நாலு போக்குல அது வந்து அப்படியே அந்த துளையே சரியாயிரும், அது துளையே ஜாயிண்ட் ஆயிரும், அது அந்த துளை இல்ல மறைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆபரணத்தை அணிவதை கூட தவிர்க்கலாம். விளங்கச்சலா? இதுதான் இதை நாம விளங்க வேண்டிய விஷயம்.